வணக்கம். மாலை முரசு செய்திகளுக்காக கோபிநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம். கட்சித் தலைவர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள் ஆலோசனைகளை கூறிய பின் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றம். காவிரி மேலாண் வாரியம் 6 வாரங்களில் அமைக்க அனைத்துக் கட்சிகளும் பிரதமரை சந்தித்து வலியுறுத்த தீர்மானம். தமிழகத்திற்கு நீர் குறைப்பு குறித்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றம். மின்சார வாரிய ஊழியர்களுக்கு 2.57 காரணி ஊதிய உயர்வு வழங்கும் ஒப்பந்தம் கையெழுத்து. மின்வாரிய வைர விழாவையொட்டி 3% சிறப்பு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் தங்கமணி அறிவிப்பு. மக்கள் நீதி மையத்தின் அடுத்த பொதுக்கூட்டம் திருச்சியில் April 4 நடைபெறும் என அறிவிப்பு. மக்கள் பிரச்சினைக்காக மற்ற கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்புள்ளதாக கமல்ஹாசன் பேட்டி. பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வை ரத்து செய்த அரசின் உத்தரவுக்கு தடை. ஆசிரியர் தேர்வாரிய அறிவிப்பு செல்லாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கர்நாடகத்தில் சுயநலமே காவிரி பிரச்சினைக்கு காரணம் என்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் குற்றம் சாட்டிய முதல்வர் பழனிசாமி அனைத்துக் கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவிரி விவகாரத்தில் ஒருமித்த கருத்தோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழக அரசின் முயற்சிகளுக்கு திமுக துணை நிற்கும் என்று உறுதியளித்தார். காவிரி வழக்கில் இறுதி தீர்ப்பினை வழங்கிய உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு வழங்கப்படும் நீரின் அளவை குறைத்து உத்தரவிட்டது. இதுகுறித்து விவாதிக்கவும் காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி முடிவு செய்யவும் தமிழக அரசு சார்பில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 30 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், 9 அரசியல் அமைப்புகள், 54 விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். துவக்க உரையாற்றிய முதலமைச்சர் பழனிசாமி கர்நாடகத்தின் சுயநலம்தான் காவிரி பிரச்சினை உருவாக காரணம் என்று தெரிவித்தார். கர்நாடகத்தின் சுயநலப்போக்கு இன்று வரை மாறவில்லை என்று குறிப்பிட்ட அவர் காவிரியில் தமிழகத்தின் உரிமையை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றார். காவிரி விவகாரத்தில் அனைவரிடமும் ஒருமித்த கருத்து எட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக 6 வார காலத்திற்குள் அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாலும் அதை உடனடியாக பிரதமர் அவர்கள் இதில் தலையிட்டு சட்ட சிக்கல்களை எல்லாம் சட்ட வல்லுநர்களோடு ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதையும் அரசு ஏற்றுக்கொண்டு தீர்மானமாக நிறைவேற்றியிருப்பது வரவேற்கத்தக்கது. மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், காவிரி நீர் ஒழுங்குபடுத்தும் குழு அமைக்கப்பட வேண்டும், இது போன்ற விஷயங்களிலே மத்திய அரசு அவற்றை அமைத்திட தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையான அழுத்தம் தர வேண்டும். நமது உரிமை நிலைநாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஆனால் நமக்கு சேர வேண்டிய தண்ணீர் குறைக்கப்பட்டிருப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அதனால்தான் நாங்கள் என்ன சொன்னோம்னா, நிலத்தடி நீர் உண்மையிலேயே சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து அதையும் சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்குமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது, சந்தேகம் எழுந்துள்ளது. அதை நேர்த்து போக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு மத்திய அரசு தயாராக இல்லை என்று சொன்னால் தமிழகத்தை சார்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய முன்வர வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் நடுவர் மன்றம் தீர்ப்பளித்தாலும் கர்நாடகம் இதுவரை கட்டுப்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகக்கூடாது. மத்திய அரசு ஒரு நடுநிலையோடு தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் அது செயல்பட வேண்டும். தீர்மானத்தின் அடிப்படையிலே மத்திய அரசிற்கு பிரதமருக்கு அழுத்தம் கொடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை முழுமையாக பெறவும் காவிரி மேலாண்மை வாரியத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் அமைக்கவும் உடனடியாக
பயிர்கள் கருகாத வண்ணம் தண்ணீர் கிடைக்கக்கூடிய நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. முதன்முறையாக அனைத்து கட்சியும் ஒன்றாக இருந்து காலை முதல் மாலை வரை மக்களின் பிரச்சனைக்காக தமிழக மக்களின் நீராதாரத்தின் அடிப்படையில் காவிரி நதியின் பிரச்சனை வந்து இவ்வளோ ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1924 போடப்பட்டது, 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1974 தொடர்ந்து பிரச்சனை வந்து இன்று ஒரு சிறந்த ஒரு ஒற்றுமையை வந்து இங்கே வந்து எதிர்கட்சிகள்லாம் முன் சேர மாட்டார்கள், ஒத்த கருத்து இல்லாதவர்கள்லாம் முன் சேர மாட்டார்கள் என்ற அடிப்படையில் இருக்கும்போது மக்களுக்காக அனைவரும் ஒன்று சேர்வார்கள் என்பதை உணர்த்தி இருப்பது உங்களுடைய பாராட்டத்துக்கு ஒன்று. கர்நாடகாவில் இருக்கிற தேர்தல் வெற்றிக்காக தமிழ்நாட்டின் உரிமையை பழி கொடுக்க தயாராக இருக்குது, இழக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அதை வந்து நாம் விட்டு கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து பாரதிய ஜனதா வந்து காவிரி மேலாண்மை முறையை அமைக்கிறதுல தீவிரம் காட்டினா காங்கிரஸ் வென்றும். காங்கிரசினுடைய மாநில தலைமை வேற கருத்து சொல்லும், நீங்கள் மேலாண்மை அமைக்கணும்னு. ஆனால் மத்திய தலைமை சொன்னால் அங்கே காங்கிரஸ் இப்போ தோற்று போயிடும். இப்போ பாரதிய ஜனதா வந்து நம்ம வேற வழி கிடையாது, நம்ம உரிமைக்காக அழுத்தம் கொடுத்தோம் தீரணும். நீங்கள் மேலாண்மை வரை அமைச்சு ஒழுங்காற்றுக்குழு அமைக்கிறது தவிர நமக்கு இந்த 177.25 இருக்குல்ல, அதுவே வருமானம் தெரியலையே. அப்போ அதை உறுதிப்படுத்த 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும். நமக்கு குறைக்கப்பட்டிருக்கிற தண்ணீரின் அளவை உயர்த்தி உரிய தண்ணீரை பெறுவதற்கு சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி முடிவெடுப்பது, விரைந்து பிரதமருடைய அனுமதியை பெற்று பிரதமரை சந்தித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள், விவசாய சங்க தலைவர்கள், முதலமைச்சர் தலைமையில் சென்று வலியுறுத்துவது, அரசியல் நெருக்கடி கொடுப்பது, காவிரி உரிமையை மீட்கும் வரையில் ஒன்றிணைந்து செயல்படுவது என்கிற அடிப்படையில் அந்த கூட்டம் முடிவடைந்திருக்கிறது. விவசாயிகள் என்றால் இந்த நாட்டினுடைய அடிமைகள் என்று நினைத்திருந்த நிலை மாறி இன்று எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து விவசாயிகளை காப்பாற்றுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையார் வந்து உண்ணாவிரதம் இருந்தார்கள், அதன் பலனாக ஒரு நல்ல பலன் கிடைத்தது. அதுபோல முதலமைச்சரும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதற்கு முதல் எல்லாரும் சேர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்போம், பிரதம மந்திரியை பார்ப்போம், பிறகு நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க பிரதமரிடம் வலியுறுத்துவது உட்பட 3 தீர்மானங்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி அனைத்து கட்சிகளும் பிரதமரை சந்திக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி 6 வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் எனவும் நீர் குறைப்பு தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கவும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வாரிய வைர விழாவையொட்டி ஊழியர்களுக்கு 3% சிறப்பு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் தங்கமணி அறிவித்துள்ளார். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் மின்வாரிய ஊழியர்களுக்கான 2.57 காரணி ஊதிய உயர்வு வழங்கும் வகையில் அமைச்சர் தங்கமணி தலைமையில் மின்வாரிய தலைவர் சாய்குமார் மற்றும் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் முன்னிலையில் புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனையடுத்து 2017 அக்டோபர் 1 முதல் கணக்கிடப்பட்டு ஊதியம் நடைமுறைப்படுத்தப்படுவதால் மின் ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளம் 5000 ரூபாயாக உயர்கிறது. அதாவது 13000 ரூபாய் அடிப்படை சம்பளமாக பெற்றவர்கள் இனி 18000 ரூபாய் பெறுவார்கள். சம்பள உயர்வு 3000 முதல் 12000 ரூபாய் வரை கிடைக்கும். முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை அலுவலர்களுக்கு சுமார் 18000 ரூபாய் வரை சம்பளம் கூடுவதற்கு வாய்ப்புள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி, மின்வாரிய வைர விழாவையொட்டி ஊழியர்களுக்கு 3% சிறப்பு ஊதிய உயர்வு கடந்த 2015 டிசம்பர் 1 முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர் தினக்கூலி 250 லிருந்து 380 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், ஊழியர்களுக்கு மாதந்தோறும் 4வது சனிக்கிழமை விடுமுறை என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்பார்க்கின்ற ஊதிய உயர்வை தர வேண்டும் என்ற காரணத்தினாலும் பல்வேறு சுற்றுக்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்று இறுதியாக இன்றைய தினம் 2.57 என்ற காரணியை ஏற்படுத்தி ஒப்பந்தம் ஏற்படுகிறது என்று சொன்னால், 80,000 தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற ஒரு நிறுவனத்தில் பேச்சுவார்த்தை என்பது பல கட்டமாக நடைபெறும். இதனால் ஒரு துறைக்கு தருகின்ற போது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது என்பது இருக்கின்ற தொழிற்சங்களுக்கும் தெரியும், தொழிலாளர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் முதன் முதலாக மின்வாரிய தலைவரோடு மற்றும் அதிகாரிகளோடு நீங்கள் பேசுகின்ற போது உங்களுக்கு தேவையானவற்றை செய்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கும் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். மதுரையில் அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு சென்னையில் வந்த கமல்ஹாசனுக்கு அவரது குடும்பத்தினர் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரையில் அரசியல் கட்சியின் பெயர் கொடியை அறிமுகம் செய்த கமல் இன்று மதியம் விமானம் மூலம் சென்னை வந்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
புதிதாக தொடங்கியுள்ள மக்கள் நீதி மையம் கட்சியை பதிவு செய்து தேர்தல் ஆணையத்திடம் ரசீது பெற்றுவிட்டதாக தெரிவித்தார். ஏப்ரல் 4ஆம் தேதி திருச்சியில் அடுத்த பொதுக்கூட்டத்தை நடத்த இருப்பதாக அவர் கூறினார். ஆயாச்சு, பதிவு பண்ணியாச்சு, ரசீது வாங்கியாச்சு. திட்டமிட்டபடி சில ஊர்களுக்கு போவதா இருந்தது, சிவகங்கை, திண்டுக்கல், பரமக்குடி அருகே ஒரு ஊர் என்று சில ஊர்களுக்கு போவதாக இருந்தது. எங்களுடைய அடுத்த பெரியது திருச்சி, அங்கே நடைபெறும். மதுரையில் நடந்த கூட்டம் போல் திருச்சியிலும் ஒன்று நடத்த திட்டம். தேதி ஏப்ரல் 4. இதையடுத்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்திற்கு வருகை தந்த கமலை அவரது குடும்பத்தினர் ஆர்த்தி எடுத்து நெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் திரண்டிருந்த ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பூங்கொத்து கொடுத்து கமல்ஹாசனை வாழ்த்தினர். பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் ரத்து செய்திருந்த நிலையில் அந்த உத்தரவு செல்லாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் விரிவுரையாளர்கள் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக 160 மேற்பட்டோர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் ரத்து செய்தது. இதை எதிர்த்து சிலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் தேர்வில் முறைகேடு செய்துள்ள 200 தவிர்த்து மற்றவர்களின் தேர்வு பட்டியலை வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டது. 200 செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த தேர்வையும் ரத்து செய்வதை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதி ஆசிரியர் தேர்வு வாரியம் பிறப்பித்த தேர்வு ரத்து செல்லாது என்று உத்தரவிட்டார். தமிழறிவு இல்லாத கெஜ்ரிவாலை வைத்து கமல் புதிய கட்சியை துவங்கியது அவமானம் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் மோடியின் செல்வாக்கை போன்று தமிழகத்தில் பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியும் உயர்ந்து வருவதாக கூறினார். தமிழ் பற்றையும் தமிழகத்தை பற்றியும் தெரியாத டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வைத்து கமல் புதிய கட்சியை துவக்கியிருப்பது திராவிடத்திற்கும் தமிழகத்திற்கும் பெருத்த அவமானம் என்று பொன் ராதாகிருஷ்ணன் சாடினார். திராவிடத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானம் தமிழர்களுக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவமானம். தமிழ்நாடு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மூலமாக முன்னேற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்மால் முடியாது அடுத்தவன் சொல்லி தான் முடியும், அடுத்த பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் சொல்லி தான் முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்கக்கூடாது. கெஜ்ரிவால் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? இதுவரைக்கும் எந்த வகையில் அவங்க வந்து உதவி இருக்கிறாங்க? சரி, இங்கே உதவ வேண்டாம், டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் உதவி இருக்கிறாங்க? தமிழை பற்றி சிந்திக்காத, தமிழனை பற்றி சிந்திக்காத, தமிழனுடைய வளர்ச்சியை பற்றி கடுகளவு கூட கவலைப்படாத ஒருத்தரை வச்சு நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு அந்த கட்சியினுடைய நிலைமையை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தமிழ்நாட்டினுடைய மக்களை பற்றி அவங்க எப்படி கவலைப்படுறாரு அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. INX மீடியா வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ரத்து செய்யக்கோரி கார்த்திக் சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். INX நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக வெளிநாட்டு முதலீடுகளை பெற்று தந்ததாக கார்த்திக் சிதம்பரம் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக கார்த்திக் சிதம்பரத்தின் சென்னை மற்றும் டெல்லியில் உள்ள வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் இந்த வழக்கு தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதையடுத்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு கார்த்திக் சிதம்பரத்திற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. அதன்படி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 2 நேரில் ஆஜராகி அவர் விளக்கம் அளித்தார். இந்நிலையில் 3வது மீண்டும் நேரில் ஆஜராக வேண்டுமென கார்த்திக் சிதம்பரத்திற்கு அமலாக்கத்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனக்கு அனுப்பப்பட்ட சம்மனை ரத்து செய்யக்கோரி கார்த்திக் சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் நாளை விசாரிக்க இருக்கிறது. தமிழக அரசின் மானிய விலையில் ஸ்கூட்டர் திட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்து கோரிய மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்திற்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. ஆண்டுக்கு 100,000 பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கப்படுவதால் அரசுக்கு 250 கோடி ரூபாய் வரை செலவாகும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது.
தமிழக அரசு நிதி நிலைமை மிகவும் மோசமாக உள்ள நிலையில் தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை முழுமையாக நீங்கும் வரை பழைய இலவச திட்டங்களை தொடரவும் புதிய இலவச திட்டங்களை அமல்படுத்தவும் கூடாது என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் தமிழக அரசின் ஸ்கூட்டர் திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என நீதிமன்றம் தெரிவித்தது. மானிய விலையில் ஸ்கூட்டர் பெற பெண்கள் ISI முத்திரையுடன் கூடிய ஹெல்மெட்களை பெண்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. உலகளவில் ஊழல் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 81வது இடத்தில் உள்ளது. 2017 ஆண்டில் ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலை டிரான்ஸ்பரன்ஸ் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ளது. 180 நாடுகளை கொண்ட இந்த பட்டியலில் பொதுத்துறையில் ஊழல் அதிகம் நிறைந்த நாடுகள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. 2016 ஆண்டின் ஊழல் நாடுகளின் பட்டியலில் 79வது இடத்தில் இருந்த இந்தியா 2017 81வது இடத்தில் உள்ளது. பிலிப்பைன்ஸ், இந்தியா, மாலத்தீவு போன்ற நாடுகள் ஊழலால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக டிரான்ஸ்பரன்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு கூறியுள்ளது. ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் நியூசிலாந்து, டென்மார்க் நாடுகள் முதலிடத்தில் உள்ளன. சிரியா, தெற்கு சூடான், சோமாலியா போன்றவை ஊழல் அதிகம் நிறைந்த நாடுகளாக கண்டறியப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்ற தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தனக்கு ஆதரவு அளித்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் மலையாள நடிகை பிரியா வாரியர் குறிப்பிட்டுள்ளார். ஒருடா லவ் மலையாள படத்தில் இடம்பெற்ற மாணிக்கிய மலராய பூவி பாடலை முஸ்லிம்களின் மனதை புண்படுத்தும் விதமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி பிரியா வாரியர் மற்றும் படக்குழுவினர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த நிலையில் இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவர் மீதான வழக்குகளை விசாரிக்க இடைக்கால தடை விதித்தது. இது தொடர்பாக தற்போது கருத்து தெரிவித்துள்ள பிரியா வாரியர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு ஆதரவு அளித்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். अभी मुझे बहुत पॉजिटिव लग रहा है और बहुत खुशी हो रही है कि ऐसा एक फीडबैक आया है. तो अभी हम लोग बहुत खुश है और कॉन्फिडेंस आ गया है क्योंकि सारा सोसाइटी सपोर्ट कर रहा है हम लोग को, सुप्रीम कोर्ट भी सपोर्ट कर रहा है. सब लोगों को थैंक यू कहना चाहूँगी हमें सपोर्ट करने के लिए और आगे जाके भी प्लीज़ सपोर्ट करते रहना. और आप लोगों का सब प्रेयर्स चाहिए हमें आगे जाने के लिए. தொடரும் செய்திகள். அதிமுகவை பார்த்து மற்ற கட்சிகள் நடத்திட்ட உதவிகளை வழங்குவதாக பேச்சு. ராயப்பேட்டையில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் EPS பெருமிதம். மேட்டூர் அருகே விளை நிலங்களில் புகுந்து ஒற்றை யானை அட்டகாசம். நீண்ட நேரம் போராடி வனத்துறையினர் விரட்டியதால் கிராம மக்கள் நிம்மதி. மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் அதிமுகவை மற்ற கட்சிகள் பின்பற்றுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், ஏழை பெண்கள் திருமணம் செய்ய தாலிக்கு தங்கம், திருமண உதவி போன்றவற்றை வழங்கியவர் ஜெயலலிதா என புகழாரம் சூட்டினார். மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் அதிமுகவை மற்ற கட்சிகள் பின்பற்றுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மாவர்கள் இருக்கின்ற காலத்திலே ஏழைகளை வாழ வைத்தார்கள். ஏழைகளுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டினார்கள். இன்றைக்கு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் என்று சொன்னால் அது இதுவரையும் புரட்சி தலைவி அம்மா வழியிலே இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நம்மை பார்த்துதான் மற்ற கட்சிகள் இந்த நலத்திட்டத்தை உதவியை வழங்குகின்றன. புரட்சி தலைவர் அண்ணாவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வாரி வாரி வழங்கினார்கள். விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா வழியில் அரசு சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். அம்மாவர்கள் தங்களுடைய பொற்கால ஆட்சியின் போது ஒவ்வொரு கணமும் ஏழை எளிய மக்களுடைய நல்வாழ்வு, அந்த நல்வாழ்வை பெறுவதற்கு மக்கள் நலத்திட்டங்கள், அந்த மக்கள் நலத்திட்டங்கள் தொலைநோக்கு திட்டமாக இருக்க வேண்டும். அந்த திட்டங்களுடைய முழு பயனும் மக்களுடைய திருக்கரங்களில் நேரடியாக கிடைக்க செய்ய வேண்டும். அந்த திட்டங்களின் மூலமாக இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் பயன்பெற வேண்டும். எதிர்காலத்தில் வருகின்ற
நம்முடைய சந்ததியினரும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நல்லுக அம்மா அவர்கள் தமிழக மக்களிலிருந்து பெறுகின்ற நிதியினை மீண்டும் அந்த பெருமக்களுக்கு எடுத்துச் செல்லுகின்ற பொழுது நல்ல பல மக்கள் நல திட்டங்களாகத்தான் செயல்படுத்தினார். இந்து மத கடவுள்களை அவமதிக்கும் விதமாக பேசிய கவிஞர் வைரமுத்து, எம்பி கனிமொழி, திராவிட கழகத் தலைவர் கி வீரமணி ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரும் வழக்கில் காவல்துறை ஒரு வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆண்டாள் குறித்து கட்டுரை எழுதிய கவிஞர் வைரமுத்து, திருப்பதி கோவிலில் பணத்தை பாதுகாக்க காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்து பேசிய திமுக எம்பி கனிமொழி, ராமாயண மற்றும் மனுதர்ம நூல்களை கொளுத்த வேண்டும் என்று எழுதிய திராவிட கழகத் தலைவர் கி வீரமணி ஆகியோர் இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்தும் வகையில் செயல்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிவசேனா மாநில தலைவர் ஜி ராதாகிருஷ்ணன் கடந்த ஜனவரி 16 தேதி தொடர்பாக சென்னை புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அதில் மத நம்பிக்கைகளை குலைக்கும் வகையிலும் செயல்படும் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் தொடரப்பட்டுள்ளது. இந்த மனு தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி MS ரமேஷ் காவல்துறை ஒரு வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 1 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். சென்னையில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 நாளாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடரும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதான கோரிக்கை, சிபிஎஸ்ஐ ரத்து செய்ய வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் அளித்த வாக்குறுதி, இன்னாள் முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படல. 20,000 கோடி எங்களுடைய பணம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. இறந்தவர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதியம் கொடுக்கப்படவில்லை. எனவே இந்த கமிட்டி தேவையில்லை. கண்டிப்பாக இந்த ஓய்வூதிய புதிய ஓய்வூதிய திட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். தமிழக அரசு இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். போராடுகிற இந்த ஜாக்டோஜி அமைப்பை மட்டும் அழைத்து பேசி நீ பேசினால் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தருகிறோம். அந்த அடிப்படையில் 2 போராட்டத்தை மிக சக்தியாக நடத்துகிறோம். நாளையும் நாளை மறுநாளும் தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கும் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். மேட்டூரில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட ஒற்றை யானையை வெகுநேரம் போராடி வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டினர். சேலம் மாவட்டம் செட்டிப்பட்டி, செத்துக்குழி, பன்னவாடி உள்ளிட்ட கிராமங்களில் மானாவரி பயிர்களான சோளம், ராகி மற்றும் வாழை ஆகியவை அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளன. பயிர்களை தின்பதற்காக காட்டு யானைகள் அடிக்கடி அந்த பகுதிக்கு வருவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் ஒற்றை காட்டு யானை அங்கு சுற்றித் திரிந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் வெகுநேரம் போராடி யானையை கட்டுக்குள் விரட்டினர். தமிழகத்தின் தலைநகராக இருக்கும் சென்னையில் தற்போது கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதுகுறித்து ஒரு சிறப்பு தொகுப்பினை காணலாம். அண்மை காலங்களில் பேருந்து ரயில் பயணங்களின் போது கழுத்தில் உள்ள நகைகளை உரிமையாளர்களுக்கு தெரியாமல் திருடிச் சென்றனர். ஆனால் இப்போது இருசக்கர வாகனத்தில் வரும் கொள்ளையர்கள் திடீரென கழுத்தில் உள்ள நகைகள் கையில் இருக்கும் மொபைல் போன் என உரிமையாளர்களுக்கு தெரிந்தே பறித்துச் செல்கின்றனர். இதுபோன்று நகைகளை பறிக்கும் போது சிலர் உயிரிழக்கும் சம்பவங்களும் நடைபெற்றுள்ளன. இதற்கு முக்கிய காரணம் இளைஞர்களின் உல்லாசமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம். சமயம் இதனால் ஏற்படும் பின் விளைவுகளை உணராமல் குற்ற சம்பவங்களில் இளைஞர்கள் ஈடுபடுவதாக கூறுகின்றனர் வழக்கறிஞர்கள். மிக மிக ஒரு அராஜகமான செயல். அவங்களுக்கு தேவை இருக்கலாம், அவங்க வந்து பட்டினியில் இருக்கலாம், இல்லை அவங்க வந்து உல்லாசமாக இருக்கணும் நிறைக்கலாம், எது வேணால் செய்யலாம். ஆனால் அவங்க செய்கிற செயல் வந்து அடுத்தவங்களை பாதிக்குது. பாதிக்குதுனாக்கா உயிரோடு இருக்கிறவங்களை கழுத்தை பிடிச்சி இழுக்கும்போது அந்த கழுத்தில் அவங்களுக்கு காயம் விளைவிக்குது. நிறைய பேர் வந்து மரணம் ஏற்படக்கூடிய அளவிற்கு காயம்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. இவர்களையெல்லாம் சாதாரணமாக தண்டிக்கக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சட்டத்தில் வந்து ரெகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு நிறைய ஆண்டுகள் தண்டனை கொடுப்பதற்கான சட்டங்கள்லாம் வரையப்பட்டிருக்கிறது. அதன்படி கொடுக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. இந்த மாதிரி கேஸில் வந்து சாட்சிகள் நீதிமன்றத்திலே சாட்சி சொன்னால் அவர்களெல்லாம் நிச்சயமாக
நீதியரசர்களும் சரி நீதிபதிகளும் சரி தண்டனை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சென்னையில் வீடு புகுந்து திருடுவது போன்ற குற்றங்கள் குறைந்திருந்தாலும் வழிப்பறி சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 2016 448 சங்கிலி பறிப்பு சம்பவங்களும் 179 செல்போன் பறிப்பு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. ஆனால் 2017 616 சங்கிலி பறிப்பு 520 செல்போன் பறிப்பு என குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்களை பொதுமக்கள் பிடித்து அவர்களை தாக்குவது குற்றமாகாது. எனவே பொதுமக்கள் துணிந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை பிடிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் காவல்துறை அதிகாரிகள். அவர்களுக்கு வந்து தாம் செய்வது எவ்வளவு மிக கொடூரமான செயல்ங்கிறத அவங்க உணர்றதில்லை. அதனால காவல்துறையினர் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வகையான குற்றவாளிகளுடைய பட்டியலை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி உள்ளவங்களை தேடி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இதில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. ஆனால் அதற்காக வேண்டி காவல்துறையினர் மெத்தனமாக இருக்க போவதும் இல்லை, அதை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதில்ல, நிச்சயமாக சிவியரான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சாதாரணமாக இந்த செயின்ஸ் பறிப்புங்கிறத வந்து சாதாரண குற்றத்தோடு சேர்க்கறதில்ல, ராபரிங்கிற ஒரு கொடிய குற்ற வகையில் தான் சேர்த்துருக்கோம். அது நான் பெயிலபிள் அஃபென்ஸு, வெயிலில் வர முடியாது, தண்டனை கடுமையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த அவர்கள் அது மாதிரி பிடிக்கிறவங்க மீது குண்டர் தடுப்பு சட்டமும் போடுறாங்க. சங்கிலி பறிப்பு வெளியில் தெரிந்தாலும் செல்போன் பறிப்பு வெளியில் தெரிவதில்லை. செல்போன் பறிப்பு தானே என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புள்ளது. இதனை தடுக்க காவல்துறையினர் பகல் வேளையிலும் தொடர்ந்து ரோந்து பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடரும் செய்திகள். பள்ளி ஆசிரியர்களுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்படும், அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பால் புதிய சர்ச்சை. தென்கொரியா குளிர்கால ஒலிம்பிக் போட்டி, ஐஸ் ஹாக்கியில் அமெரிக்கா தங்கம் என்று சாதனை. அமெரிக்காவில் பள்ளி ஆசிரியர்களுக்கு துப்பாக்கிகள் வழங்க அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் திட்டமிட்டுள்ளார். புளோரிடாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு துப்பாக்கிச்சூடு நடந்தது. இதில் மாணவர்கள் உள்பட 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய பள்ளியில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் மாணவனை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிகளில் அடிக்கடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடப்பதை கண்டித்து பெற்றோர்கள் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் எதிரொலியாக பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு துப்பாக்கிகள் வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் குளிர்கால ஒலிம்பிக் தொடரில் ஐஸ் ஹாக்கி போட்டியில் அமெரிக்க அணி தங்கம் வென்றுள்ளது. தென்கொரியாவின் பியாங்சோங் நகரில் குளிர்கால ஒலிம்பிக் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் ஐஸ் ஹாக்கி போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவும் கனடா அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் அமெரிக்க அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. அமெரிக்க அணி வெற்றி பெற்றதை அந்நாட்டு ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.